இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான இரண்டாவது தவணை பணம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. தற்போதும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமானவர்களுக்கு அவங்களுடைய விண்ணப்பம் வந்து பரிசீலனை சொல்லி வருது. அதே சமயத்தில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போதும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியல. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து அக்டோபர் 14ஆம் தேதி வந்து வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டதுக்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது வந்து 3 பேருக்கு வந்த மெசேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிரெடிட் ஆகிருக்கு. 14ஆம் தேதி தான் வங்கிக் கணக்கில் வந்திருக்குன்னு சொல்லி இந்த மெசேஜ்லேயும் மென்ஷன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு பணம் வரல, அவங்களாம் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு முதல் தவணை பணம் வந்து இரண்டாவது தவணை பணம் வரணும்னா அக்டோபர் 14ஆம் தேதி 15ஆம் தேதி 2 நாட்கள் பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கு விடுமுறை. அதனால் கண்டிப்பாக அக்டோபர் 16ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அப்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது நிறைய பேருக்கு எரர் ப்ராப்ளம் வருது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இப்போ கூகுள் சர்ச்சில் போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி ட்ரை பண்ணுறேன். கேஎம்யூடி டிஎன்ஜிஓவின்னு சொன்னால் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். கேஎம்யூடி டிஎன் .gov.in நான் செலக்ட் பண்ணிவிட்டு பொதுமக்கள் உள்நுழைவு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் எண்ணை என்டர் பண்ணி ஓடிபி அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஓடிபி வந்துடும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் தான் ஓடிபி வருது. ஓடிபி என்டர் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஷோக மாட்டுது, அது வந்து ரெட் கலரில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. கடந்த 3 நாட்களாக இந்த மாதிரி தான் இருக்குது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வந்து இந்த வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. அமௌண்ட் கிரெடிட் ஆகிற காரணத்தினால இந்த வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. அமௌண்ட் கிரெடிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது தவணை பணம் வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகு இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தாலும் இரண்டாவது தவணை பணம் அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அக்டோபர் 16ஆம் தேதிக்கு பிறகு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய விண்ணப்பம் வந்து பரிசீலனை வருது. அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதான்னு மெசேஜ் வரல. கடந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து பணம் வங்கிக் கணக்கு செலுத்தப்பட்டது. 15ஆம் தேதியும் வந்து இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆனால் அதன் பிறகு வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பரிசீலனை வந்த பலருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து கலைஞர் மகளிர் திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்த காரணத்தினால் தங்களது விண்ணப்பத்தை ஏற்க இயலவில்லை. இது குறித்து மேல்மீறி செய்ய விரும்பினால் அருகில் உள்ள இசேவை மையம் வழியாக கோட்டாட்சியருக்கு 30 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் அறிந்து கொள்ளும் வெப்சைட்லையும் கொடுத்துட்டு உதவி மைய எண்ணு கொடுத்துட்டு டிஎன் கவர்மெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதேமாரியே பரிசீலனை இருந்த பலருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வீட்டில் 4 சக்கர வாகனம் இருப்பதாக வந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஒரு சில பேருக்கு மட்டும் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தது. மணி ஆர்டர் மூலமாக பணம் வரும்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து அக்டோபர் 14ஆம் தேதி வந்து பணம் வந்து வங்கிக் கணக்கில் செலுத்தியிருக்காங்க. அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக பரிசீலனை விண்ணப்பம் சொல்லி யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு அவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதுன்னு மெசேஜ் வரும். விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக அவங்களுக்கு அடுத்த தவணை பணம் வரும்போது உங்களோட வங்கி கணக்கு இருக்கும் பணம் வந்துடும். நீங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தாலும் கண்டிப்பாக வந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள் உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக அல்லது நிராகரிக்கப்பட்டதான் மெசேஜ் வந்துடும் சொல்கிறாங்க. நவம்பர் 30க்குள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். இதுதான் தற்போது வெளியான முக்கியமான தகவல். பரிசீலனை விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிறைவேற்றப்பட்டதான் மெசேஜ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.